ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாலக் சப்பாத்தி பூரி வித் சன்னா மசாலா. வாங்க பார்க்கலாம். ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதும் அரை ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் கரையட்டும். மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, மூணு லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டதும் கருவேப்பிலையை ரெண்டு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டதும் தக்காளியும் அதே மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கினதும் மூணு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சன்னா மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கினதும் அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டதும் சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கேன், அதை இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டதும் தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டதும் கொத்தமல்லி தழை ரெண்டு போட்டுக்கலாம். சுவையான சன்னா மசாலா ரெடி. பேன் சூடானதும் ரெண்டு டம்ளர் தண்ணி சூடானதும் பாலாக்கீரை வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்து நல்லா கலந்து சேர்த்து எப்பையும் போல மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது பூரி சப்பாத்தி எல்லாமே நல்லா இருக்கும். பாலாக்கீரை, பூரி, சப்பாத்தி, சன்னா மசாலா ரெடி. வாங்க சுவைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.